நகைய அடுக்க வைக்க போறீங்களா? நிறைய ஜுவல்ஸ், அதுக்கு கொஞ்சம் காசு, அதுக்கு வட்டி கட்டி கட்டி எதுக்கு? ஆர்டிகா கோல்ட் கம்பெனில பெஸ்ட் ரேட்க்கு வித்துருங்க. ஒரே நிமிஷத்துல பணமா வாங்கிக்கோங்க. ஸ்மார்ட்டா யோசிங்க. இனிமே நோ வட்டி. ஆர்டிகா கோல்ட் கம்பெனி. கால் 888-300-300. இதுல முதல்ல நான் புரிஞ்சுக்க வேண்டியதா நினைக்கிறது, ஆளுநரின் சர்ச்சை பேச்சுங்கிறீங்களா? என்ன சர்ச்சை பேச்சு பேசினாரு? தமிழகம் மற்ற மாநிலத்தை விட வேலை வாய்ப்புல கம்மியா இருக்குது, கல்வியில குறைந்து இருக்கிறது, பணவீக்கத்துல அதிகமா இருக்குது, பொருளாதாரத்துல வீழ்ச்சி அடைந்திருக்கிறது, இன்இக்வாலிட்டி ரேஷியோல மற்ற மாநிலங்களை விட ஏழ்மை பணக்கார வித்தியாசத்துல அதிகமா இருக்குது தமிழ்நாட்டுல, பாலின சமத்துவம் இல்ல, இங்க வந்து தாழ்த்தப்பட்ட துர்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீட்டுல வேலை வாய்ப்புல குடுக்கலன்னு ஏதாவது பேசினாரா? சர்ச்சை பேச்சு, சர்ச்சை பேச்சுகிறது அவர் பேசியது எல்லாம் சர்ச்சை பேச்சு தானே. அப்ப அதுல ஒரு புரிதல் இல்லாமலே வந்து அக்னிஷுரன் வந்து பேசுறதுக்கு நான் பதில் சொல்றதுக்கு ஒண்ணு இல்லை. ஏன்னா அக்னிஷுரன் சொன்னதை நானும் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணி பார்த்தா அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு நான் புரிஞ்சுக்கல, நான் கடந்துடுறேன். இரண்டாவது, நம்ம அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் பேசிய செய்திகள்ல இரண்டு செய்திகள் அவர் வந்து இதை இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் படி அப்படித்தான், இதை தாண்ட மாட்டார்கள் என்கிற அனைவரும் அறிந்த செய்தி தான் அது. இப்ப அது அல்ல விவாதம். ஆளுநரை எதிர்த்து விட முடியுமா? ஆளுநரை நீக்கி விட முடியுமா? ஆளுநரை எதிர்த்து ஒரு அரசாங்கம் வந்து என்ன செய்ய முடியும்? ஒரு அறப்போராட்டங்களை எங்களை போன்ற எதிர்கட்சிகளை நடத்த முடியும், அவ்வளவுதான் செய்ய முடியும். ஆனால் ஆளுநர் பொறுப்புடன் செயல்படுகிறாரா? உச்ச நீதிமன்றத்தினுடைய அதுக்குதான் முதல்லயே ஜென்ராம் அவர்களும் கோடிட்டு காண்பித்தாங்க. நீங்க இவ்வளவு கண்டன அறிக்கைகள் இல்ல, பாயிண்ட் என்னன்னா நீங்க கண்டன அறிக்கைகள் கொடுக்கறீங்க, முதலமைச்சரே ராஜீவ்காந்தி சொன்ன மாதிரி சட்டமன்றத்தில் எல்லாம் பேசி கொண்டுதான் இருக்கிறீர்கள். ஆனா எந்த இடத்திலாவது ஆளுநர் தன் போக்கில் தன் பாதையை மாற்றி கொண்டிருக்கிறாரா? அவர் பாதையில இன்னும் வேகமா தானே பயணிச்சிட்டு இருக்கிறார். வரிசைப்படுத்தினீங்க அதெல்லாம் வந்து ஒரு 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 மாநிலத்தினுடைய முன்னத்திற்காக என்ன பேசினார் சொல்லுங்க, அப்பதான் அவரை பத்தி நம்ம பேச முடியும். அவர் வந்து அண்ணாமலை பேச்சு எடுக்கல, எச் ராஜா பத்திரிகையாளர் கூப்பிட்டு கெட் அவுட் சொல்லிட்டு அவரு வெளியில போறாரு. தமிழகத்துல இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர்கள் பேசுவதும் தமிழகத்துல ஈடுபடல. அண்ணா திமுக மூன்றா தெரிஞ்சு போச்சு. அது வந்து ஆணைய அறிக்கை வந்த உடனே சசிகலா காலி, இந்த பக்கம் எடப்பாடி காலி, ஓபிஎஸ் திமுக கூட்டணி போட்டாரு, எடப்பாடி சொல்லிட்டாரு, எல்லாத்தையும் இழந்து நிக்கிறாங்களே. அரசியல் வந்து பரபரப்பா இருக்கிற மாதிரி காட்டுறவங்க எல்லாத்தையும் இழந்து நிற்கிற பொழுது யாரை வைத்து பேசினால் எதிரிகளா பேசுறீங்க? நான் கேட்பது ஆளுநர் மாளிகை அப்படின்றது அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்ட ஒரு அங்கம். இங்கு முதலமைச்சர் அப்படின்றது திமுக தலைவர் மட்டுமல்ல, முதலமைச்சர் அரசியலமைப்பு சட்டத்தின்படி பொறுப்பேற்று இருக்கிற முதலமைச்சர். இரண்டு பேருக்குமான முரண்கள் அதிகமாயிட்டே இருக்கே, விரிசல் குறையலையே, இதை எப்படி களைய போறீங்கன்னு கேக்குறேன். இல்ல, அந்த முரணுக்கு காரணம் என்னங்கறத நான் பேசுறேன். அந்த முரணுக்கு காரணம் முதல்வர் இல்லையே? இல்ல, நான் அதுக்குள்ள வரல. இப்ப நீங்க சொன்னதெல்லாம் சரி, உங்க கோணத்திலேயே நீங்க வைக்கிறீங்க, எப்படி சரி செய்ய போறீங்கன்னு கேக்குறேன். இல்ல, சரி வந்து ஆளுநர் தான் தன்னை சரிப்படுத்திக்கணும். இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் கொடுத்திருக்கிற அவருடைய அதிகாரத்தின்படியும், உச்சநீதம் கடைசியாக கொடுத்திருக்கிற வழிகாட்டுதல் படியும், ஆளுநர் சனாதன தர்மத்தை பின்பற்றுவராக, பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஏவலாளாக இல்லாமல் ஒரு ஆளுநருக்குரிய மரியாதையை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பும் அவருக்கு இருக்குது என்பதை உணர்ந்து தமிழகத்தினுடைய தான் ஆளுநராக இருக்கிறது. அவர் பேசியது சரியா தவறான்றதுக்குள்ள வரல, அவரா உணர்ந்து. நான் ரொம்ப கோபமா பேசணும்னு நினைக்கிறேன். எனக்கு வாய்க்கிற வார்த்தைகளை வச்செல்லாம் திட்டணும்னு. ஆளுநர் பதவி என்னை தடுக்குது இல்ல, அது வந்து நமக்குள்ள ஒரு கட்டுப்பாடு இருக்குல்ல, அந்த கட்டுப்பாட்டை முதல்வர் அவர்கள் கடைபிடிக்கிறார்கள். ஆளுநர் அவர்கள் தனக்கான கட்டுப்பாட்டில் இருந்து விலகி நின்று அடாவடித்தனமாக விளையாடி கொண்டிருக்கிறார்கள். என்ன அர்த்தம் முரசொலியில் வந்திருக்கிற இந்த வரிக்கு? என்ன அர்த்தம்? சிறு பொறி நாளை பெரும் தீயாக மாறாது என்பதற்கு யாரும் எந்த உத்தரவாதமும் தர இயலாது அப்படின்ட்டாங்க. இப்ப இதுக்கு என்ன அர்த்தம் புரிஞ்சுக்கணும்?
நடவடிக்கைகள் தொடர்ந்தால் நிச்சயமாக போராட்ட கழகங்களை தமிழகம் சந்திக்கும், அவருக்கு எதிரான போராட்ட கழகங்களை தமிழகம் சந்திக்கும்.